ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டேஸ்டியான லேஸ் சிப்ஸ் வந்து எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக்கெட் சிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க, குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்க முடியாது, அதே மாதிரி நம்மளும் வாங்கி சாப்பிட முடியாது. ஆனால் அதே மாதிரி அதே டேஸ்டில் வீட்லேயும் நம்ம வந்து சுலபமாகவும் ரொம்ப சூப்பராகவும் செய்யலாம். எப்படி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம். 5 உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து உருளைக்கிழங்க வந்து இந்த மாதிரி சீவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சீவி வச்சுட்டேன். இதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாக ஒரு தண்ணி வரும், அதை கீழே கொட்டிட்டு உருளைக்கிழங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு துணி, அதாவது சுத்தமான துணியாக இருக்கணும், அதை வந்து விரித்து போட்டுருங்க. விரித்து போட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்க வந்து நல்லா பரத்தி போட்டுருங்க. இந்த பரத்தி போட்டுட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு 30 நிமிஷம் வச்சிடுங்க. எதுக்கு இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அதில் தண்ணி இருக்கிறதுலாம் நல்லா அப்சர்ப் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு சிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபேனுக்கு கீழே வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு நல்லா அப்சர்ப் ஆகிருக்கு. அப்படி தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தொடச்சு கூட நீங்கள் விட்டுக்கிறலாம். இப்போ எப்படி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம். கடாயில் வந்து நல்லா எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்க எடுத்து போட்டு பொரிச்சுக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் லெவலில் தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா குக் ஆகி வரும். அப்பப்போ கிளறி கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். இது குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 8 நிமிஷமாவது ஆகும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். ஸோ கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து பொரிஞ்சிருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு திரும்ப வந்து இன்னொரு பேட்ச் உருளைக்கிழங்க நான் போடுறேன். போட்டு அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்தீங்கன்னா அதான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து வீட்டில் ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் பண்ணலாம். குழந்தைங்க வந்து பேக்கெட் சிப்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பேக்கெட் சிப்ஸ்லாம் மறந்துடுவாங்க. ஸோ இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு தூள் அப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், லேஸ் சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.